தகப்பன் மொழி பேசுகின்ற அத்தனை தமிழ் சொந்தங்களுக்கும் கரிகாலனுடைய புரட்சிகர வணக்கம். இன்றைக்கு நாம் கதைக்க இருக்கக்கூடிய தகவல் என்னவென்றால், அன்பான சொந்தங்களே, விடுதலை சிறுத்தைகளுடைய சீனியர் சீட்டாவாக இருக்கக்கூடிய அண்ணன் வன்னியரசு, சீனியர் சீட்டாவாக மட்டுமல்ல, இப்போ வந்து திமுகவாக முட்டுக் கொடுப்பதில் வந்து முண்டியடிச்சுக்கிட்டு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு நபரும் அண்ணன் வன்னியரசு அவர்கள் தான். அவர் அண்மையில் ஒரு பதிவு ஒன்று பதிவிட்டிருக்கிறார். அந்த பதிவில் என்ன அப்படின்னா, என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, பாஜகவை விமர்சித்தாலும் பாமகவை விமர்சித்தாலும் வந்து ஓடி வந்து முட்டு தேய முட்டுக் கொடுப்பது வந்து ஓம் தமிழர் கட்சிகளாக இருக்கிறாங்க. வந்து வந்து மதவாதிகளுக்கும் சாதியவாதிகளுக்கும் கூடாரமாக வந்து ஓம் தமிழர் இருக்குது. அண்ணன் சீமான் அவர்களை வந்து சோத்துமான் அப்படின்னு சொல்லி மிகவும் கீழ்த்தரமான ஒரு அறிவதற்குத்தக்க பதிவை அண்ணன் வந்து பதிவு செய்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு பதிவு, ஒரு அறிவதற்குத்தக்க பதிவு, ஒரு வந்து ஈனத்தனமான ஒரு பதிவை பதிவிடுகின்ற அளவிற்கு அவரை தயார்படுத்தி வைத்திருப்பது தான் அண்ணன் திருமாவளவர்களுடைய அரசியல் நிலைப்பாடு அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன். சரி, நமக்கு வந்து எங்கள் அண்ணன் வந்து வன்னியரசு அவர்களைப் போல அண்ணன் சீமான் அவர்கள் என்பது என்ற பெயரை வந்து சோத்துமான் என்று அழைப்பது போல, நாம் தமிழர் என்பதை ஓம் தமிழர் என்று அழைப்பது போல, நாங்களும் அவர் பேரை வந்து இழிவுபடுத்தி பேச வேண்டும் அப்படி வந்து கீர்த்தனமாக விமர்சிக்கணும் அப்படின்ற நிலைப்பாடு எங்களுக்கு இல்லை. தெளிவுபடுத்துகிறேன், நம்ம கருத்தில் ரீதியாக அவருக்கு பதில் கொடுப்போமே. நான் வன்னியரசுக்கிட்ட ஒரு விஷயத்தை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் வந்து அண்ணன் சீமான் அவர்களை சோத்துமான்னு சொல்லலாம், நாம் தமிழர் ஓம் தமிழர்னு சொல்லலாம். ஏற்கனவே எங்கள் ஆளுவெல்லாம் உன்னை வன்னியரசு என்பதுக்கு பதிலாக பன்னியரசு அரசு அப்படிலாம் சொல்லிட்டு திரிகிறாங்க. சரிங்களா, மேற்கொண்டு எங்கள் ஆளுங்க வாயை கிளறாதீங்க. நாங்கள் கருத்தில் ரீதியாக அடிக்கக்கூடியவர்கள், உங்களை மாதிரியே பேச ஆரம்பித்தோன்னா எவனும் நீங்கள் நிற்க மாட்டீங்க. அரசியல் காலத்தில் நின்று பேச மாட்டீங்க. உங்களை மாதிரி நாங்கள் பின்னி பேச ஆரம்பித்தோம்னா நாங்கள் அதை தவிர்க்கிறோம், கருத்தில் ரீதியாக எதிர்கொள்ள விரும்புகிறோம். சரிங்களா, உங்களுடைய இந்த அறிவுறுத்துக்கு தக்க அந்த பதிவு கூட நான் வந்து கருத்தில் ரீதியாகவே பதிலளிக்க கொடுக்க விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, எங்கள் அண்ணன் வன்னியரசு அவர் பேசுனது ஒரு புறம் இருக்கட்டும், நாம் தமிழருடைய நிலைப்பாடு என்பது அந்த சமூக வலைதளங்களாக இருக்கட்டும், அரசியல் வந்து கருத்துக்களாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் எங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கக்கூடிய விஷயங்கள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய நிலைப்பாடு பிஜேபி எப்படியோ திமுகவும் அப்படி தான். மத்தியில் பிஜேபி, மாநிலத்தில் திமுக, இவர்கள் என்ன வேலைகளை செய்கிறார்களோ திட்டம் போட்டு அதே போலலாம் இவர்களும் செய்வார்கள். இவர்களுடைய நிலைப்பாடு, இவர்களுடைய நிலைப்பாடு, இவர்களுடைய வழிமுறைகள், இவர்களுடைய வழிமுறைகள் எல்லாமே அப்படியே ஒரு தராசில் வச்சுன்னா திமுகவும் பாஜகவும் வச்சா முள் வந்து சரியாக நிற்கும். அப்படி வந்து ரெண்டு பேரும், ஆனால் நம்ம கிட்ட வந்து எப்படின்னா ரெண்டு பேரும் எதிர்முருதனமாக இருப்பது போல தான் இவர்கள் நாடகம் ஆடி வருகிறார்கள். அந்த வகையில் பார்க்கும்போது உண்மை அரசியலை வந்து புரிஞ்சு கொண்ட இந்த பிள்ளைகள் நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, பிஜேபி வந்து திமுகவை விமர்சிக்கின்ற போது அவன் செய்கிற வேலை தாண்டா நீ செய்கிற, அவனை விமர்சிக்கிறதுக்கு உங்கன்னடா தகுதி இருக்குது, நாங்கள் பிஜேபி திட்டுவோம், இது எங்களுடைய பழக்கம். அதே போல் திமுக வந்து பிஜேபி விமர்சிக்கின்ற போது அவன் செய்கிற தப்பு இந்தாண்டா நீயும் செய்கிற, அவனை திட்டத்துக்கு உனக்குனடா இருக்குது இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் விமர்சிப்போம், இது எங்களுடைய நிலைப்பாடுங்க. இந்த விதிலேருந்து பார்க்கும்போது நீங்கள் பிஜேபியிலேருந்து பார்த்தோன்னு வச்சிங்களா, நாங்கள் வந்து பிஜேபி சொல்கிறதுக்குள்ள பிஜேபி திட்டும் போது நாங்கள் திமுக ஆதரவு மாதிரி தெரியும். திமுக இல்லைன்னா நாங்கள் பாஜக ஆதரவு மாதிரி தெரியும். எங்கள் அண்ணன் வன்னியர் செங்கு நிற்கிறார் தெரியுங்களா, நடுத்தர் இல்லை இல்லை, அவர் வந்து திமுகவுடைய அந்த கோபாலபுரத்து வாசலில் கூட கிடையாதுங்க, ஓரமாக அந்த தெரு ஓரத்தெல்லாம் நிற்கிறார். வாசல் கூட நிற்கிறதுக்கு அவருக்கு வந்து இடம் கிடையாது, தெரு ஓரத்தில் தான் நிற்கிறார். கோபாலபுரத்து ஓரத்தில் அவர் தெரு ஓரத்தில் அவர் நிற்கிறார். அதனால் அவருக்கு நாங்கள் வந்து பிஜேபிக்கு ஆதரவாக பேசுகிற மாதிரி அவருக்கு தெரியும். அண்ணா வன்னியரசனை இதே விடுதலை சிறுத்தைகளை பாமக விமர்சிக்குதுன்னா பாமகவும் நாங்கள் திட்டுவோம். விடுதலை சிறுத்தைகளை சாதி கட்சின்னு சொன்னான் பாமக வந்து விடுதலை சிறுத்தைகளை சாதி கட்சின்னு சொன்னால் நீ மட்டும் யோக்கியமாடா அப்படின்னு நாங்கள் கேட்போம். நீங்கள் பாமகவை பற்றி கேட்கும்போது உங்களை நாங்கள் கேட்டோம் தான், இல்லைன்னு சொல்லலையே, இல்லைன்னு சொல்லல. உங்களை வந்து பாமக விமர்சிக்க சொல்லுங்கள், சாதி கட்சின்னு முத்திர கொடுத்த சொல்லுங்கள், நாங்கள் வந்து பாமக விமர்சிக்கிறோம். எங்களுடைய நிலைப்பாடு தான், ஏமா நீ வந்து நீ வந்து பாமக சாதி கட்சின்னு சொல்லுவ, பாமக உன்ன சாதின் கட்சின்னு சொல்லும், நீ என்ன செய்யறியோ பாமக அதையும் செய்யும், திமுக என்ன செய்யுதோ பிஜேபி அதே செய்யும், எல்லாருமே ஒன்று பத்து தானே செய்கிறீங்க, ஒன்றே மாதிரி தானே இருக்கீங்க. எங்ககிட்ட மக்களை ஏமாத்துற மாதிரி எங்ககிட்ட நீங்கள் ஏமாற்றக்கூடாது என்பதனால நீ அவனை விமர்சிக்கும் போது உன்னை திட்டுறதுக்கும், அவனை வந்து உன்னை விமர்சிக்கும் போது அவனை திட்டுறதும் எங்களுடைய பழக்கம். சரிங்களா, நீங்கள் பிஜேபி நின்று ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், நீங்கள் அண்ணாமலை ஆட்டோவில் ஏறி போனார் இல்லை, அந்த ஆட்டோவில் நீங்களும் ஏறி போய் நின்று கொஞ்சம் பிஜேபி சார்பில் நின்று பாருங்களேன். பிஜேபி திமுகவை திட்டுகின்ற போதோ விசிகாவை திட்டுகின்ற போதோ அந்த இடத்தில் நீ மட்டும் யோக்கியமாடா இவர்களை விமர்சிப்பதற்கு என்று பிஜேபிக்கு பதிலடி கொடுப்பது நாம் தமிழர் பிள்ளைகளாகத்தான் இருக்கும். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் என்னென்றால் நீங்கள் வந்து கோபாலபுரத்து அந்த தெரு ஓரத்தில் நிற்பதனால உங்களுக்கு வந்து நாங்கள் திமுகவை மட்டும் விமர்சிக்கிற மாதிரியும் பிஜேபி விமர்சிக்காத மாதிரியும் உங்களுக்கு தெரியும். சரிங்களா, அதனால் நான் வந்து தெளிவாக குறிப்பிட வரும்போ, இதே நீ யோக்கியமானவனாக இருந்தால் சாதி மறுப்போட, சமூக நீதியோட, சமத்துவத்தோட, சகோதரத்தோடு நின்று பிஜேபி விமர்சித்தால் உனக்கு ஆதரவாக நின்று பேசுவோம், திமுக விமர்சித்தால் உனக்கு ஆதரவாக நின்று பேசுவோம். ஆனால்
பிஜேபி செய்கிற வேலையை திமுக செஞ்சுக்கிட்டு பிஜேபி திட்டும் போதோ இல்லை திமுக செய்கிற வேலையை பிஜேபி செஞ்சுட்டு பிஜேபி திட்டும் போதோ ரெண்டு பேரும் தான் நாங்கள் திட்டுவோம். இது எங்கள் நிலைப்பாடு. இதெல்லாம் தெரியாமல் எங்கள் அண்ணா வந்து அரசு அவர்கள் வந்து இது மாதிரிலாம் பேசிட்டு வருவது எங்களுக்கு தெரியும். நீ என்ன தான் முட்டி போட்டு முட்டி தேய முட்டு கொடுத்தாலும் திமுகவுக்கு, எங்கள் அண்ணன் வெளிப்படையாக சொல்கிறான், போன தேர்தலில் ரெண்டு சீட்டு கொடுத்தாங்க, அந்த ரெண்டு சீட்டில் ஒரு சீட்டில் வந்து உதயசூரியன் சின்னத்தில் நின்றுனால தான் ஜெயிச்சாங்கன்றது ஒரே காரணத்தினால என்ன பண்ணுவாங்க, இந்த வாட்டி மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு மூணு சீட்டு தருவாங்க 2024. அந்த மூணு சீட்டுக்கு தான் எங்கள் அண்ணன் முட்டி தேய முட்டு கொடுத்துட்டு இருக்கிறார் அப்படின்றது இங்கே தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அதனால தான் எங்கள் அண்ணன் ஊபிகளை மிஞ்சி ஊட்டக்கூடிய ஒரு நபர்களாக, திமுகவுக்கு முட்டு கொடுக்கக்கூடிய ஒரு நபராக அண்ணன் வன்னியர்ஸ் அவர்கள் இருக்கிறார். அண்ணன் வன்னியர்ஸ் அவர்களே, தெளிவாக சொல்லணும்னா இந்த ஒரு இணையத்தில் வந்து திமுகவுக்கு ஆதரவாக முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிறவனும் நாம் தமிழ் இழிவாக பேசக்கூடிய ஒரு ஊபிக்கு வலையை போட்டு தேடணுன்னு வச்சிங்களேன், அந்த வலையில் ஊபி இருக்க மாட்டான் எங்கள் அண்ணன் வன்னியர் சேர்ப்பார். ஏனென்றால் சொந்த கட்சியை வந்து வளர்க்குறதுக்கு துப்பு இல்லாமல் கூட்டணி கட்சிக்கு முட்டு தேய முட்டு கொடுக்கக்கூடிய ரெண்டு நபர்கள், ரொம்ப கீழ்த்தரமான ரெண்டு நபர்கள் அப்படின்னா, ஒன்று எங்கள் அக்கா சுந்தரவல்லி, இன்னொன்று எங்கள் அண்ணன் வன்னியர்ஸ். இவங்க ரெண்டு பேரும் தான் சொந்த கட்சியை வளர்க்குறதுக்கு துப்பு இல்லாமல் கூட்டணி கட்சிக்கு முட்டு கொடுத்துட்ருப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப கேவலமான ஒரு பிறவினா எங்கள் அண்ணன் வன்னியரசு. இப்படிப்பட்ட ஒரு அண்ணனை பற்றி இந்த காணொலியில் கிழித்தமைக்கு வந்து வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த காணொலிகள் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். மன சொந்தங்களே, வன்னியர்ஸ் அவர்களுடைய பதிவுக்கு என்னுடைய கருத்தில் ரீதியான பதிவை இந்த காணொலியில் மூலமாக பதிவு செய்கிறேன். இதே போல் அடுத்த காணொலியில் நம்ம சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தம்பி கரும்புலி கரிகாலன். நன்றி.